ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காயை வச்சு ஒரு கிரேவி பார்க்கலாங்க. இது கூட நம்ம வந்து கடலைப்பருப்பு, வேக வச்ச கடலைப்பருப்பை போட்டு நம்ம எப்படி இந்த கிரேவி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து மும்பை ஸ்டைலில் நான் பண்ண போகிறேங்க. இதுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து நான் இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து எடுத்திருக்கேன். எந்த கத்திரிக்காய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி கத்திரிக்காய் இருந்து இந்த காம்பு வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கனால நான் அதை கட் பண்ணிவிட்டு நான் முழுசு முழுசாக இந்த மாதிரி வந்து நாளாக கட் பண்ணியிருக்கேங்க. உள்ள பூச்சி எதுவும் இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நான் அதை வந்து நாளாக கட் பண்ணி நான் அதில் போட்டிருக்கேங்க. இது வந்து நான் சன்னாடால், அதாவது நம்ம கடலைப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடலைப்பருப்பை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். 4 விசில் கொடுத்து வேக வச்சு வச்சுருக்கேங்க. மசாலா வந்து நமக்கு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா பொடிங்க. இது வந்து சோம்பு, தாளிக்கிறது சோம்பு, ஒரு பிரியாணி இலையும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு பெரிய வெங்காயம் நான் இருக்குன்னு அதை கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருக்கேங்க. தாளிக்க கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, பெருங்காயங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் வேணுங்க. அந்த பேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தில் வந்து நான் கொஞ்சமாக அதில் எடுத்து வச்சேன். அதில் 1/4 வெங்காயம் வந்து இதில் போட்டிருக்கேங்க. 1/4 வெங்காயம், 2 ஸ்பூன் தேங்காய், ஒரே ஒரு பெரிய தக்காளி, அதை ஒரு இந்த பிரியாணி இலை வந்து ஒன்று போட்டிருக்கேன். 2 கிராம்பு போட்டிருக்கேங்க. இதை வந்து நம்ம லைட்டாக வந்து இதை வதக்கிக்கலாம். இதை வதக்கிட்டு நம்ம பேஸ்ட்டை அரைக்கணுங்க. இதை இது பேஸ்ட் வந்து இதுதாங்க, நம்ம வேறு எதுவுமே போடலை, நிறைய போடலைங்க. நான் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன், 1/4 வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இதை வந்து இப்படி லைட்டாக அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இதை பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாங்க. அரைச்சிட்டு இந்த குழம்பு வந்து நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். இது இந்த கிரேவி வந்து நமக்கு இதுக்கு நல்லாயிருக்குங்க, ரைஸுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மகாராஷ்டிரா ஸ்டைலில் நம்ம பண்ணுறதுனால பாருங்கள். இதில் ஒரு சின்ன பட்டையும் போட்டிருக்கேங்க இதில் நான், அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே போடலை. 2 கிராம்பு, 1 பட்டை, 1 பிரியாணி இலை, சோம்பு 1/2 டீஸ்பூன், அவ்வளோதான். இவ்வளோதாங்க, இது வதங்கியாச்சு. இதை நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி பேசாருன பின்னாடி நான் உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள் வியூவர்ஸ், இதை வந்து நான் அரைச்சிக்கிட்டேன், இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை. இதை வந்து இப்போ நம்ம இந்த குக்கரில் வந்து நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம். இதில் வந்து நம்ம சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க. இந்த இது பிரியாணி இலையும் போட்டுக்கலாம், இந்த வெங்காயம் போட்டுக்கலாம், இந்த கருவேப்பிலையும் நல்லா வரங்கட்டும். இதுலேயே வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காயெல்லாம் நீங்கள் வந்து இதை வந்து நாளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது சின்ன சின்ன கத்திரிக்காயெல்லாம் நான் முழுசாக போடுறேன். இதில் வந்து உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த எல்லாம் மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதில் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, காஷ்மீர் சில்லி பொடி 1 ஸ்பூன் போடுறேன். இந்த ஸ்பூன் இது வந்து ஆர்டினரி சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் போடுறேங்க. மல்லிப்பொடி வந்து 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து போட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம இந்த கிரேவியை ஊற்றிக்கலாங்க. அரைச்ச கிரேவியை, இந்த கிரேவியை நம்ம அரைச்சோம்னா 5 நிமிஷம் தாங்க இந்த குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கடலைப்பருப்பு, அதையும் இதை கொட்டிக்கலாம். இதோட கொட்டிட்டு நமக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. சப்பாத்திக்கு வேணும்னா நம்ம கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம், சாதத்துக்கு வேணால் நம்ம தண்ணியாக வச்சுக்கலாம். நான் வந்து சாதத்துக்கு பண்ணுறேங்க. மிச்சர் தான் நம்ம வந்து அதை சூடு பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சைடு தாங்க வந்து நார்த் இதில் தான், சவுத் இந்தியாவில் தான் வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஷ்ஷுக்கு வந்து நம்ம தனித்தனியாக நம்ம வந்து கிரேவி எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நம்ம மும்பை சைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரே இதில் தாங்க வந்து ஆந்திராவில் எல்லா சைடுமே வந்து ஒரே கிரேவியை வச்சு எதாவது மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ண முடியும்னு தான் பார்ப்பாங்க. அவ்வளோவா கிச்சன் வேலை வந்து அவ்வளோ இதாக வந்து செய்ய மாட்டாங்கங்க. நம்ம தான் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக நம்ம பண்ணிகிட்ருப்போம். இது பாருங்கள், 2-in-1 தான் இந்த குழம்பு. சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ரைஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க.
அவ்வளோதாங்க. தேவையான அளவு நம்ம மொதல் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், பத்தலைன்னா மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம். இந்த குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டுட்டு இறக்கிடலாங்க. தோசைக்கும் கூட இதை நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்தா தான் எனக்கு தெரியும் வந்து நமக்கு தோசையோட வச்சு சாப்பிட்டதில்லை நான். சப்பாத்தி கூடயும் ரைஸ் கூடயும் தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இப்போ இந்த குக்கரை வந்து நம்ம மூடிடலாங்க. குக்கரை மூடிட்டு நம்ம வந்து 2 விசில் விட்ட பின்னாடி நான் உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம வந்து 2 விசில் விட்டு நம்ம அந்த குழம்பை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கத்திரிக்காய் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. சன்னா டால் வித்து பைங்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு நல்லா ஜீரா ரைஸ், புலாவு, பிரியாணி, வெறும் சாதா ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லாயிருக்கும், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இந்த கொரியண்டர் லீவ்ஸ் போட்டுங்க, தனியா பற்றி போட்டு இது போட்டு கிண்டிட்டேங்க, அவ்வளோதாங்க. இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் எல்லோரும் வந்து வீட்டில் வந்து சமைச்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.